ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம குற்றாலம் பார்ட் டூ சீசன். ஸோ சீசனில் வந்து என்னென்ன திங்ஸ் இருக்கிறாங்க, என்னென்னு நம்ம சாப்பிட்டோம் அந்த வீடியோ தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்டேன். ஸோ பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் தான். இது ஒரு மூணு பீஸ் வாங்கி சாப்பிட்டோம். ஒன்னோடத்துடைய ரேட் வந்து 30 ருபீஸ். ஸோ இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். வந்து மயனஸும் ஆட் பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய். மாங்காயில் வந்து உப்பு மிளகாத்தூள் கொடுத்துருவாங்க. மாங்காய், அண்ணாச்சி பழம் இதெல்லாம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து குளிக்க போயிட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்து என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நொங்கு பயணியும் நொங்கு, கொஞ்சம் மூணு பீஸ் நொங்கு, அதாவது மூணு நொங்கு கண்ணுலேருந்து நோண்டி எடுத்து கொடுப்பாங்க, நொங்கு கண்ணுலேருந்து. ஸோ அதில் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே நல்லா பயணி ஊற்றி தருவாங்க. அதோடய டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். ஸோ நொங்கு பயணி சாப்பிட்டேன். அடுத்தது என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழத்துக்கு வாங்க போகலாம் அப்படின்ட்டு மாம்பழம் கேட்டோம். கிலோ வந்து 2.5 கிலோ வந்து 100 ரூபா. ஸோ அந்த ரேட்டு தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் விற்று, ஸோ அதெல்லாம் நாங்கள் வாங்கலை. அண்ட் தென் நாங்கள் வந்து இது வந்து பழைய குற்றாலத்துக்கு குளிக்க போகிறதுக்காக ரெடியாக இருக்கோம். ஸோ பழைய குற்றாலத்துக்கு கார் லாக் பண்ணிட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். குளிக்க போயிட்டு இருக்கோம். குளித்த பிறகு உங்களை திருப்பி நான் பார்க்குறேன் பழைய குற்றாலத்துலேருந்து. ஓகேவா? காரை வந்து ஒரு ஓரமாக நிறுத்தியாச்சு. இதுதான் குளிச்சுட்டு வந்த பிறகு. ஸோ குளிச்சுட்டு வந்த பிறகு செம்ம மழை, பயங்கர சாரல் வேறு. ஃபோனை எடுத்தால் பயங்கரமாக நனைஞ்சிச்சு. இருந்தாலும் சரி, சாரல் வந்தால் நல்லாயிருக்கும், அப்புறம் ஃபோனை தொடச்சிக்கலான்ட்டு அப்புறம் குளிச்சுட்டு செம்மையாக குளிச்சுட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானுமே போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, ஈரமாக இருக்குது. பார்த்தீங்களா, தொடக்கணும்லாம் அவசியம் இல்லை. தொடச்சி ட்ரெஸ்ஸை மாற்றலாம், மாற்றிட்டாங்க. குற்றாலத்தில் எல்லாருமே குளித்தாலுமே நம்ம நடக்க நடக்க அதுவாக காஞ்சிரும். அப்புறம் பார்த்து சுட சுட மிளகா பிச்சு விற்றுச்சு. ஸோ அந்த மிளகா பிச்சு போகிற வழியில் வாங்கி சாப்பிட்டேன். மிளகா பிச்சு வந்து நான், ஜானு, அவங்க அப்பா எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம் மிளகா பிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி, இதுக்கு மேலே இருந்தால் குளிர் ஆரம்பிச்சிரும்ட்டு பயங்கரமாக தலையெல்லாம் தொட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் நாங்கள் ஒரு ஸ்டேஜில். என்ன, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 4 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு கிளம்பிட்டு என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் அடுத்தது வந்து ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்காக போயிட்டுருக்கோம். அதாவது நாங்கள் வர்ற வழியிலே இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு குடில் தான். நல்லா இருந்துச்சு செட்டப்லாம். ஃபுல்லாக வந்து தென்னை மரம் அந்த கீட்டு வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ அதில் சாப்பிட்லான்னு இலையெல்லாம் விரிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா, மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். அப்புறம் வந்து சிக்கன் முட்டை பரோட்டா அது வாங்கி சாப்பிட்டோம். ஸோ செமையாக இருந்துச்சு. அண்ட் தென் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நான்வெஜ்ஜு தான் மேக்ஸிமம் எடுத்துக்குவோம் வெளியே போனால். அதுக்கப்புறம் சிக்கன் 65 அது வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும். அதான் சாப்பிட்டு முடிச்ச பிறவே நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ சாப்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.